குட் மார்னிங் சொல்லுங்க. சரி, சாப்டர் ஃபோர்டீன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்னா ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட். ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, அது என்ன பண்ணோம், அது ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு பார்த்தோம். அதுல இருக்க கோடை தான் நம்மளால என்ன பண்ண முடியும், யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓப்பன் சோர்ஸ்ல இருக்க என்னென்னலாம் அடுத்து என்னென்ன பண்றாங்க, அது ஃப்ரீ சாஃப்ட்வேரா, அது எப்படி வந்து அவங்க சேஞ்ச் பண்ண முடியும், யாரெல்லாம் அதை வந்து சேஞ்ச் பண்றாங்க, எப்படி எப்படி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறாங்கன்றது எல்லாமே இந்த கிளாஸ்ல இன்னைக்கு லேர்ன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வெர்சஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்க்கு ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பார்ப்போம். ஆல்தோ தி டேர்ம்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆகட்டும் ரெண்டுமே என்ன பண்ணுவோம், நம்ம கோட் வந்து என்ன பண்ண முடியும், இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும், கோட்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். ஓஎஸ்எஸ் இஸ் ஸ்லைட்லி டிஃபர் ஃப்ரம் ஃப்ரீ சாஃப்ட்வேர், போத் டீல் வித் த எபிலிட்டி டு டவுன்லோட் அண்ட் மாடிஃபை சாஃப்ட்வேர் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் சார்ஜ். ரெண்டு சாஃப்ட்வேருமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டவுன்லோட் பண்ண முடியும், எந்த ஒரு பேமெண்ட்டும் அது பண்ணாலும் அவசியம் இல்லை. ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எந்த சார்ஜும் இப்போ நம்ம வந்து பே பண்ண அவசியம் இல்லை, அந்த கோடை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஹவவர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏ கான்செப்ட் டெவலப் இந்த 1980s பை அன் எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிசர்ச்சர் ரிச்சர்ட் ஸ்டால்மேன் இஸ் டிஃபைன்ட் பை ஃபோர் கண்டிஷன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் கான்செப்டை வந்து எந்த இயர்ல டெவலப் பண்ணாங்கன்னா 1980s டெவலப் பண்ணாங்கன்னா எம்ஐடி கம்ப்யூட்டர் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மேன் வந்து என்ன பண்ணாரு, ஃபோர் கண்டிஷன் வந்து அவர் வச்சாங்க. என்னன்னா, ஆஸ் அவுட்லைன்ட் பை த நான் ப்ராஃபிட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்ஸ், திஸ் ஃபோர் ஃப்ரீடம்ஸ் எம்பசைஸ் த எபிலிட்டி ஆஃப் யூசர்ஸ் டு யூஸ் அண்ட் என்ஜாய் சாஃப்ட்வேர் ஆஸ் தே சீ ஃபிட். இதை நம்ம வந்து இந்த கான்செப்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கான்செப்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, யூசரால என்ன பண்ண முடிஞ்சு, ஃப்ரீயா அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஏதோ சம்திங் அவங்க வந்து ஐடியாஸ் என்ன தோணுது என்ன வந்து வருதோ அவங்க ஐடியாஸ் அவங்க வந்து எக்ஸிக் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது அந்த சாஃப்ட்வேர்ல. ஸோ இதெல்லாமே இந்த இயருக்கு அப்புறம் நம்மளால பண்ண முடிஞ்சது. In contrast, OSS is the criteria which the open source initiative developed a decade later place more emphasis on the modification of software and the consequence of later source code licensing and distribution. ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணனா அதுக்கான சோர்ஸ் கோட் நமக்கு தெரியும், இருக்கும் அதுக்கு லைசன்ஸ் இருக்கும், அப்புறம்லாம் என்ன பண்ணா அந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண முடியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு சாஃப்ட்வேர் நம்ம எடுத்துக்காலே அதை என்ன பண்ண முடியும், அந்த சோர்ஸ் கோட ஃபர்ஸ்ட் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும் நம்ம, அதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும் நம்ம. Obviously, the two overlap. Some could say the difference between OSS and the free software are more philosophically than practical. However, neither should be confused with the freeware. Some difference in the OSS software, free software are not going to say. But basically, I will not say any difference. We can download and change. Freeware அப்படின்னா யூஸ்வலி ரெஃபர்ஸ் டு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் தட் யூசர் கேன் டவுன்லோட் அட் ஒன் நோ காஸ்ட் பட் ஹூ சோர்ஸ் கோட் கேன் அட் பி சேஞ்ச். ஃப்ரீவேர் அப்படின்னா என்ன, நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், சாஃப்ட்வேரை அமௌண்ட் பே பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம், பட் என்ன பண்ண முடியும், அதுக்கு சோர்ஸ் கோட் நம்மளால என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்பர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் அதோட டெவலப்பர்ஸ்ன்றதை பார்ப்போம். OSS projects are collaboration opportunities that improve skills and build connection in the field. Developers na number of developers or source code enna pannanum or source code na ivanga mattum dhaan ready pannanga number of developers irupanga adha develop panni ready panni adha vandu upload pannuvanga adha vandu check pandrathukku nariya per nariya developers irupanga. So indha process vandu enna na nariya edathula vandu nadakkum indha process namakku. Domains that the developers can contribute to the open source community include open source concepts and communication tools for software develop panni namu undu upload pandrom appadina namakku enna na adukana communication tools vandu namu undu clear ah irukkanum. Next, distributed division controlled system, ivana number of system undu distributed over the number of namu enna na namu code develop panna நம்பர் ஆஃப் பிளேசஸ்ல வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ரெடி பண்ற கோடு எல்லாராலையும் யூஸ் பண்ற முடிய கோடா இருக்கணும், எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாகவும் இருக்கணும் அது. நெக்ஸ்ட், பக் ட்ராக்கர்ஸ் அண்ட் டாஸ்க் லிஸ்ட். பக் ட்ராக்கர்ஸ்னா என்னன்னா பக்ஸ்னாலே என்னன்னா நம்ம எரர் ஃப்ரீயா இருக்கணும், எரர் இல்லாம இருக்கணும் நம்ம ரெடி பண்ற கோடு வந்து. நெக்ஸ்ட், டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் த டூல்ஸ்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம ரெடி பண்ணது நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அதை அதுல சில எரர்ஸ் எதாவது இருந்தால் அதை டீபக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சாஃப்ட்வேர் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம அப்படிதான் டெவலப்பே பண்ணணும். ஹவு ஓப்பன் சோர்ஸ் ஒர்க்ஸ், ஃபர்ஸ்ட் டெவலப்பர் இருப்பாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, சோர்ஸ் கோட் என்ன பண்ணுவாங்க, சோர்ஸ் கோட் டெவலப் பண்ணுவாங்க, அதை கம்பைல் பண்ணி கம்பைல்டு ப்ரோக்ராம் கம்பைலும் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் திருப்பி அது எங்கே போகுதுன்னா நம்பர் ஆஃப் யூசர், நம்பர் ஆஃப் யூசர் கிட்ட போகுது. அந்த யூசர் அந்த கோடை என்ன பண்ணுறாங்க, அந்த சோர்ஸ் கோட் அந்த கோடை என்ன பண்ணுறாங்க, அவங்க டெவலப் பண்ணிட்டு அதை செக் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் இருக்க சம் ஏதாவது எரரே இல்லை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சா அந்த கோடை அவங்க டெவலப் பண்ணிட்டு எங்கே பண்ணுறாங்க, யூசர் ஆர் டெவலப்டு வேர்ல்டு வைட், வேர்ல்டு லெவலில் நம்ம அந்த சோர்ஸ் கோடை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். யூசர் அண்ட் டெவலப்பர் போயிட்டு வேஸ்ட் இம்ப்ரூவ் சோர்ஸ் கொடுத்து என்னன்னா வேர்ல்ட் லெவலில் நம்ம ரெடி பண்ண கூட என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம், அதை செக் பண்ணுறதுக்கு அடுத்த லெவல்லேருந்து நிறைய யூசர் டெவலப்பர் இருக்காங்க. அந்த யூசர் என்ன பண்ணுறாங்க, அந்த சோர்ஸ் கோட் என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. அது திருப்பி வேர்ல்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ், there are many open source softwares, so we can select and use any software that suit our need. Number of softwares, open source softwares இருக்கு, நமக்கு எது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கோ, நம்மளால எதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். The complete option of software can be used without any cost and restriction. ஓப்பன் சோர்ஸ்னால என்னது, எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அது ஒரு பெனிஃபிட்ஸ், we can share our ideas with them, write the required code and share it with them. நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஐடியாஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். ஆஸ் வி கேன் ஐடென்டிஃபை த ப்ரோக்ராமிங் டெக்னிக் ஆஃப் குரூப் மெம்பர்ஸ், வி கேன் லேர்ன் மெனி ஐடியாஸ் அண்ட் மேக் அவர் ப்ரோக்ராம் ரைட்டிங் ஸ்கில்ஸ் மோர் எஃபிஷியன்ட். நம்ம நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து என்னென்ன ஒரு குரூப்பாக வந்து இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரோக்ராமை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம டெவலப் பண்ணும்போது என்னென்னா நமக்கு ஒரு சில விஷயம் நமக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அதை அவங்ககிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கும், அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அந்த ப்ரோக்ராமிங் அந்த கோடிங் டைப் பண்ணும்போது. நெக்ஸ்ட் கோட் இன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆர் பீங் க்ரூம்டு பை மெனி என்தூசியாஸ்டிக்கல் மெம்பர் ஆஃப் த குரூப். ஸோ இஃப் வி ரிப்போர்ட் ப்ராப்ளம்ஸ் தட் வி ஹாவ் இன் த ப்ரோக்ராம், தே ஆர் குவிக்லி மெயின்டெட் பை அ குரூப் எஃபர்ட். நம்ம வந்து என்ன பண்ணால் கோட் டெவலப் பண்ணிட்டோம், அடுத்தது என்னன்னா குரூப் ஆஃப் பீப்புள் தான் நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம், டெலி பண்ணுறோம். ஸோ ஏதாவது எரர்ஸ் இல்லையா, ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம உடனே சொன்னோம்னா நம்ம என்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு கிளியர் பண்ண முடியும் அந்த எரரை. ஆஸ் வி கேன் மெனி மேக் சேஞ்சஸ் டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், வி கேன் ஆட் த மோஸ்ட் ரிஃபைன்ட் ஃபீச்சர்ஸ் இன் த சாஃப்ட்வேர். மெனி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆர் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர்ஸ்னால் என்ன, யூசர் ஃப்ரெண்ட்லினால் நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் பெனிஃபிட்ஸ், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆல்சோ ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ், பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி அது என்னது சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. Like difficult to work for beginners. Starting la work பண்ணணும், starting la software develop பண்றாங்கன்னு போது அந்த இடம் வந்து அவங்களுக்கு என்னன்னா கஷ்டமா இருக்கும். Exchange of files to other softwares, sometime lack of responsibility, service and problems with the hardware compatibility. சம் ஆஃப் என்னன்னா லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சர்வீஸ் பண்ணும்போது அது என்னன்னா ஹார்ட்வேர்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது என்னன்னா கண்டுபிடிச்சு சம் ஆஃப் பிசினஸ்க்கு என்ன இருக்கும் அதுவுமே என்ன இருக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ இது இங்கே என்ன சொல்றாங்க, டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்எஸ் டூ, ஓப்பன் என்எம்எஸ், உபுண்டு, மைஎஸ்க்யூஎல். ஸோ இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் சிமுலேஷன்ஸ் டூல், in computer network, network simulation is a method where a software program models the activities of network by calculating the communication between the different network objects such as routers, nodes, switches, access points, links, etc. இப்போ நெட்ஒர்க்னா நம்ம சாஃப்ட்வேர் ஒன்ஸ் நம்ம டெவலப் பண்ணோம்னா அது எல்லாமே நம்ம எது மூலமாக வந்து நம்ம பார்ப்போம், எது மூலமாக வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல பிடிச்சா வந்து நம்ம பார்த்தனாலே என்னது நெட்ஒர்க் கனெக்ஷன் மூலயமா தான். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராசஸை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, அந்த ப்ராசஸ் அந்த நம்ம ரெடி பண்ணுற சாஃப்ட்வேர் ஆகட்டும் இல்லை ஹார்ட்வேர் ஆகட்டும் எல்லாமே என்ன இருக்குன்னா கரெக்டாக இருக்கா, கனெக்ஷன் எல்லாமே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நெட்ஒர்க் சிமுலேஷன் டூல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ப்ராசஸை ஒரு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம்.
A network simulator is a software program that replicates the functioning of the computer program. Network simulator is a software program. அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர்ஸ் நம்ம எப்படினாலே ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் கனெக்டர் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதுக்கு என்னென்ன தேவை, அது என்னென்ன என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நெட்வொர்க் சிமுலேஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். Normally, user can then adopt a stimulator to accomplish the PCS analysis need. The network parameter that defines state of the network and events, data transmission, link failures, etc. The significant output of simulation is a trace files. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணால் அதை நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணி பார்ப்போம், அது வந்து கரெக்டாக இருக்குதா, அந்த எந்த லைனில் யாராவது இருக்குது என்னன்றது. ஸோ இங்கே நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, ஒரு ஹார்ட்வேர் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற கனெக்ஷனுக்கு அங்கே ஃபைல் வந்து நம்ம மூவ் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அது வந்து எல்லாமே செக்காக இருக்கா, டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து பர்ஃபெக்டாக நடக்குதா, அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இன்னும் செக் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எரர் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம எந்த இடத்துல நம்ம எதில் கண்டுபிடிக்க போகிறோம்னா, நெட்வொர்க் சொல்யூஷன் டூல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ எல்லாமே நடக்குது, அந்த ப்ராசஸ் எல்லாமே ரன் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு போது அது எங்கே ஸ்டோர் ஆகுது, சிக்னிஃபிகண்ட் அவுட் புட் ஆஃப் சிமுலேஷன் இருக்குது ட்ரேஸ் ஃபைல், எங்கே ஸ்டோர் ஆகுது, ட்ரேஸ் ஃபைலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். ட்ரேஸ் ஃபைல் கேன் டாக்குமெண்ட் எவ்ரி இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் சிமுலேஷன் அண்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். ட்ரேஸ் ஃபைல் தான் என்னன்னா, டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ அப்படின்னா ப்ராசஸ் பண்ணாமல் அது எல்லாமே என்ன பண்ணுது, அதுதான் ஸ்டோர் பண்ணுது. NSTU's abbreviation of Network Stimulation Version 2. NS and Network Stimulation Stimulation Pattern 2 is Version 2. இங்கே என்ன யூஸ் பண்ணுறது, என்னென்ன சாஃப்ட்வேர் OTCL and C++ are used to create and run NSTU யூஸ் பண்ணுறோம். Object Transmission Control யூஸ் பண்ணுறோம் நம்ம. அடுத்தது என்னென்னா C++ இந்த ரெண்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம கிரியேட் பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணுறோம், அதை ரன் பண்ணி பார்க்குறோம். NS2 works on இங்கே விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுது வந்து என்னென்ன ஓஎஸில் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ்லேயும் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் அதை சப்போர்ட் பண்ணுது, சப்போர்ட் ஒயர்ட் ஆர் வயர்லெஸ் சிக்னல். வயர் யூஸ் பண்ணி பண்ணலாம், வயர்லெஸ் நெட்ஒர்க்காகவும் என்ன பண்ணுறோம், அது யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யூஸ் த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். API செக்யூர் ஈவென்ட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் டூல் வித் சூப்பர் சிமுலேஷன் டிசைன். It has more models which helps the user to get desired output easily. Next, என்ன பண்ணுறோம், என்ன சாஃப்ட்வேர்னா பார்த்தோம். அடுத்து வந்து OS என்னன்னா, விண்டோஸ் லினக்ஸ் தாங்க வயர் ஆர் வயர் கனெக்ஷன் யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ எல்லாமே என்ன பண்ணுறோம், இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஹார்ட்வேர் நம்ம என்ன பண்ணி டெவலப் பண்ணிட்டோம்னா அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இது ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அப்புறம் OpenNMS. OpenNMS நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், என்ன பண்ணுறாங்க, நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். It's a free and open source initiative to create network monitoring and management platform. It is established and maintained by a community of user, developer and by the OpenNMS group. It offering services, training and support. OpenNMS தான என்னா open source software. ஒரு user நம்ம என்ன பண்ணாத easy என்ன பண்றாங்க monitor பண்ணினா அடுத்து வந்து அந்த platform என்ன இருக்குன்றத டெவலப் பண்ணி நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட், நெட்ஒர்க்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு எல்லாமே இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தி கோல் இஸ் ஃபார் OpenNMS ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்கேலபிள் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் FCEPS, ஃபிளாட் கான்சல்டேஷன், அக்கௌண்டிங், பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் மாடல். ஒரு ப்ராசஸை நம்ம வந்து என்ன வந்து டெவலப் பண்ணுறோம், நீங்கள் ஷேர் பண்ணுறோன்னா அது எப்பயுமே இப்படி இருக்கணும், ஒன்று பர்ஃபெக்டாக போய் ரீச் ஆகுது என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அதோட கான்ஃபிகரேஷன் செக் பண்ணணும். அடுத்து செக்யூரிட்டி பர்பஸ் அது நம்ம ஒன்றும் முக்கியம் நம்ம என்னென்னா செக்யூரிட்டி பர்பஸ் முக்கியம். ஸோ இது எல்லாமே நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் மாடலை நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுற நம்பர். இட் வாஸ் இன்டிகேட் டு இட் வாஸ் இன்டிகேட் டு காப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிவைசஸ் ஃப்ரம் எ சிங்கிள் சர்வர் ஆஸ் வெல் அஸ் அச்சு அன்லிமிடெட் டிவைசஸ் யூஸிங் கிளஸ்டர் ஆஃப் சர்வீசஸ். இங்கே என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் சர்வர் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதே சமயம் நம்பர் ஆஃப் வந்து என்ன இருக்கணும், நம்பர் ஆஃப் சர்வர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே என்னென்னா போர்ட்டாக இருக்கா இல்லையென்றது நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணணும். இட் இஸ் ரிட்டன் இன் ஜாவா அண்ட் இட் இஸ் இஷ்யூட் அண்டர் த ஜிஎம்இ. இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எதில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா லாங்குவேஜில் ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் ஜிஎம்இ தான்.
OpenNMS is the world first software for network monitoring and management with the open source option. OpenNMS நாலே என்ன சொல்றோம்? World first software என்ன network management network management பண்றதுக்கு அந்த சமயத்துல ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் நெட்வொர்க் மேனேஜ்மென்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். There are two types of OpenNMS இருக்கு. நெட்வொர்க் மேனேஜ்மென்ட் பண்றதுக்கு ரெண்டு இருக்கு. மெரிடியன் ஹாரிசான்ட். மெரிடியன்னா ஹாரிசான்ட் என்ன? ரெண்டு டைப் யூஸ் பண்றாங்க. In we need stability and long term support choose Meridian which is the best for enterprises as well as the business. Business level என்ன மேனேஜ்மென்ட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க? மெரிடியன் யூஸ் பண்றாங்க. Horizon used to buy innovation occurs frequently. Innovation means frequently up to daily around innovate pandrom kollom abindrathukku nam enna use panna Horizon undu use pandrom. This best for IT ecosystem new technology monitoring. New technology introduce pandrathukku nam enna na Horizon undu use pandrom. OpenNMS has three main functional areas irukku. Inna service monitoring, data gathering, event management and notification. Service monitoring where a number of monitor models can be govern if user based services ICMP, DHCP, DNS are acceptable. Service monitoring, number of monitor models can be used for now. Our network based community, and then TCM, CGPP, so in general use for now, our service monitoring can be used for now. Data gathering use for the data gathering using SNMP and JNP. Data information gathering use for the data gathering. Even management and notification, which comprises of alarm reduction and a robust announcement system with acceleration and duty schedules. Even management notification, once we are ready for it, we are doing the process, we are doing the process, we are doing the time, we are doing the time. That's why we are doing the notification, we are doing the notification. So, this is even management notification. In this period of increased competition and cyber crimes, the computers used by individual or business organization may have spy hardware of results. In this period, if we have data, information is created. Open source hardware technology helps in search period. அப்படி பண்றதுக்கு நம்ம ரெடி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா ஓபன் சோர்ஸ் ஹார்ட்வேர் டெக்னாலஜி நமக்கு என்ன பண்ணுவோம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி இருந்தா அந்த இது வந்து டெஸ்ட் பண்றதுக்கு சைபர் கிரைம் நடக்க நம்ம என்ன பண்ண போறோம் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன் திஸ் டெக்னிக் வி கெட் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் இட் சர்க்கியூட் டயக்ராம் ஸோ தட் வி கேன் இன்க்ளூட் டிரான்ஸ்மிஷன் சைபர் இஃப் ஃபவுண்ட். அது என்னன்னா ஓபன்ஸ் நம்ம என்ன பண்றோம் அந்த ஹார்ட்வேர் என்னன்னா ஹார்ட்வேர் ஆகட்டும் அது என்னன்னா அதை வந்து சர்க்கியூட்டா நம்ம என்ன பண்றோம் ரெடி பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் எந்த இடத்துல வந்து இங்கே வந்து எரர் ஆகுது எந்த இடத்துல வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க என்னன்றதை ஒரு அவுட்லைனாக நம்ம என்ன பண்ண முடியும் அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அப்படி பண்ணி பார்க்கறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் நடக்குதுன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே தான் ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ல நடக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.